அங்க பாரு என் தெரிஞ்சு அந்த வீடு தான் படிக்கிட்டேன்றா விட்டது மாமி சாமி மாமி சராயத்தை என்னன்னா இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடு இருக்கும், காட்டுறேன். அந்த ரெண்டு வீடு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்கேஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா. அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம போகிற இடம் இது இல்லை, இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போனோம். வாங்க நடப்போம். என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரில அந்த இடத்துல நமக்கு. வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. இதுதான் முதல் வீடா, பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. ஏதோ போன மாதிரில அப்படியாடா நான் பார்த்தேன். சுரா தெரில, செடியாக கூட இருக்கலாம். சிவா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம எதுவும் போன படிக்கோங்க. நிற்கிற மாதிரி அந்த இடம் மட்டும் ஏதோ ஆமாண்டா மச்சான், எதுவும் கிராஸ் ஆகி. சரி இங்கே இரு, நாங்கள் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கோம். அப்படியே இங்கே இரு. எத்தனை வீடு இருக்கு, எவ்வளவு தூரம் நமக்கு ரூட் இருக்குன்னு பாத்துட்டு வந்து. ஓகேவா, அங்கே இரு, அங்கே இரு. கத்தாத ஒரே நிமிஷம். ஒன்னு ரெண்டு பாக்கெட் லைட் விஷயம் இங்க நீ காப்பாத்தியா கேன்சல் பண்ணியா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாடிச்சு. இதுக்கப்புறம் இல்லை, டெட் எண்ட் நினைக்கிறது. ரெண்டு வீடு தான் இருக்கு. என்ன கதனே தெரியல பத்தியாரா, மர்மமான ஸ்டோரி ஆகுதுடா இது. இவங்க சாகுறதுக்கு இடமா கிடைக்கல, ஏன்னா திரும்ப ஒரு வீடு தான் தவிச்சுட்டு இருக்கானுங்க. நடக்குதான்னு அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இதை விட யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? என்னமோ சவுண்ட் வித்தியாசமா இருக்கு பார்த்தா, இரும்புற மாதிரி. ஆமாண்டா, இரும்புற மாதிரி. கிளியரா கேப்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சா உங்களுக்கு? உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா? உங்களை பார்க்கலாம் தான் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தாராளமாக நீங்கள் எங்களை நம்பி எங்கள் முன்னாடி வரலாம். உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். உங்களால் எங்களுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வரும், எங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது. வெளியே போன மாதிரி தெரியல. நார்மலாதான் ஏறு நீ, ஒத்த செருப்பு. இதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண செருப்பு. கைஸ் பகல் நேரத்தில் இந்த இடத்துல வந்து சரக்கெல்லாம் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது.
எப்படி வாங்கிருப்பாங்க எல்லாம் பில்டிங்கே ஒரு மாதிரி டெமாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ ஒரு நாள். ஆமாம் ஆமாம் ஆமாம். மோசமாக இருக்கு. அழகடி பார்க்கலாம். ஏய் மேலே தான் ஏய். ஆமாம் மச்சான், நல்லா இருந்திருக்கு அந்த காலத்தில். ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணுறாங்க, உடச்சி எடுத்து. ஆமாம், அது பேர் அதெல்லாம் பூசியிருக்காங்க, அது அகைன் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதுக்கும் இங்கே ஏதோ இருக்குடா சவுண்ட் வருது. ஜாலியாக போன மாதிரி இருந்துச்சு. அந்த பார்த்தானே. ஆமாம், இது நம்ம தப்பான வீட்டை பார்க்குறோமோன்னு தோணுது. ஆக்சுவலாக அந்த பையன் சொன்னால அது இந்த வீடே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்க அப்படி தோணலை எனக்கு. அவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்கிறதுக்கே இல்லை ப்ரோ, அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன், பகல் டைமில் போக மாட்டேன். ஆமாம், இது இல்லைடா கன்ஃபார்மு, தப்பான வீட்டை நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆனால் சவுண்ட் வருது எங்கேயுமே, அந்த இரும்பல் சவுண்ட்லாம் வந்துச்சு. தாத்தா காஸ்தமாக இருக்குமோன்னு ஃபீல் ஆகும். அங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த வீடு தான் படிக்கிட்டா. கத்தாத கத்தாதரா, கத்தாதவா, அங்கதான் போக போறோம். அங்கதான் போக போறோமா? பார்த்து பார்த்து தெரியும் அவங்கள. அப்ப நம்ம தப்பான வீட்டுக்குள்ள வந்துட்டோமா? ஆமா, அப்படியே ஸ்டார்டிங்லயே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அதுவும் அங்கதான் போச்சு. இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டில் தான் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு தோணுது எனக்கு. பார்க்கலாமா? பாத்தியா சவுண்டு? நைட் டியூஷன் எடுத்துக்கோ. ஆனா ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களா? சவுண்ட் வித்தியாசமா வந்துச்சு. இந்த இடத்துல எப்படா நம்மளை தவிர்த்து யாரா அறிவு போறாங்க? இங்க கிட்ட நைட் டியூஷனு. யாராச்சும் இருக்கீங்களா? பாட்டெல்லாம் உருண்டு வருது.
கேஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தரோட டெட் பாடி இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சரகடிக்கு வரவங்க நார்மலாக கீழே சரகடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான ஸ்மெல்லாம் வந்திருக்கு. என்னென்னு போய் மேலே பார்க்கும்போது கோணி பேலாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமான ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த லொக்கேஷன் பற்றி சொன்னாங்க. என்னென்னா, அழுகின நிலையில் ஒரு டெட் பாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈவினிங் டைமில் சரக்கடிக்க வரவங்களுக்கே நிறைய ப்ரொசஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது எதனால் அப்படின்னு ஆச்சு அதெல்லாம் எதுவும் எனக்கு புரியல. பக்கத்துலேயும் ஒரு வீடு அதே மாதிரி தான் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த வீடுன்னு நினச்சி அங்கே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ண அப்புறம் மேபி இந்த வீடாக கூட அது இருக்கலாம்னு தோணுச்சு எங்களுக்கு. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது பில்டிங்கோட கண்டிஷன். இங்கே பாரு, வித்தியாசமாக இருக்கணும். கீழே என்னடா இருக்கலாம், இப்போ ரீசெண்டாக நம்ம இருக்கடா ஈரோ. அதுவும் செவத்தில் எப்படி தாத்தா நம்ம பாத்ரூம் போயிட்டு போகிற ஒரு வேலை பாத்ரூம் போகணும். போகும்டா, என்ன சவுண்டு கேட்சி என்ன கேட்சி. ரொம்ப ஒஸ்டா இருக்குடா, ரெட்டு மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துலாம் இந்த மாதிரி குடிக்க வரவங்களே மாற்றி மாற்றி அடிச்சு போனுங்க. சண்டை போட்ட மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. அவனுக்கு ஒரு வேலை என்ன பண்ணிட்டு போனாங்களோ, ஒரு தாத்தாவை காசு கேஸ் கேட்டு, டே சில பேர் காசு கேஸ் கூட கேட்டு இது மாதிரி தாத்தா இல்லைன்னு சொல்லியிருப்பார். என்ன பண்ணிட்டு போனாங்களே, நீ வர அமைதியாக இருக்கா இந்த காலத்தில் எல்லாம் பண்ணுவானுங்கடா இவனுங்க. அவர்கிட்ட ஒரு 4-5 எலும்பு இருக்கும் வயசான காலத்தில். ஆளுங்க வயசு மாதிரி தான் இருக்குது, அவன் குடிச்சிட்டு போதையில் கத்துற மாதிரி தான் இருக்குது. அந்த அந்த சவுண்ட் காற்றுல வந்துச்சுண்ணா, காத்துல வந்தோ சூத்துல வந்தோ வாய்ஸ் ஆளு வாய்ஸ் மாதிரி இருக்கு. வாய்ஸ் பாடுறா அறம்பதியில கத்துற மாதிரிதான் இருக்குடா, அது அறம்பதியில கத்துற மாதிரி இருக்கு. அது பேரு இப்ப டவுட்டா இருக்கு சொன்னல. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே, அது ஒருவேளை தூரத்துல இருந்து பார்த்தது நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமோ. டான்சிங் சைக்கோ மாதிரி சரக்கு சைக்கோ வர போன ஒரு வேலை சரக்கு சைக்கோ சரக்கு சைக்கோ சும்மா இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீ ஒயின் ஷாப்புக்கு வெளியே போய் பார்த்தாலும் உனக்கு தெரியும். ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் யூடியூப்ல, அது குடிக்கலன்னா என்னால் ஓட முடியாதுங்க, நான் செத்துருவங்க, அது எந்த தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் ஒருத்தர். கன்ஃபார்ம் ஆளுங்க தானே இருக்கானுங்க இங்கே வர்றா. இதெல்லாம் பார்க்கும்போதே தேவை தோணலையா மச்சான். ஏதோ உங்க மேலே ஏதோ இந்த மட்டும் இருந்துச்சு இது. ஏ ஆளுங்க மச்சான். ஏ அண்ணா, டே 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 அண்ணாதி பண்ணா அண்ணா, டே மச்சான் அவரோடா இரு ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்து. நான் கண்டுபிடிக்கிறேன் வழியை விட, இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமாண்டா, அது பாரு இந்த பீர் பாட்டில் தானே உருண்டை வந்திருக்கு. இது பாரு அதோட தண்ணி தான் அது. சில்லுன்னு பீர் வாங்கி வந்துருந்தேன். இந்த வீர நீ தானே குடிகார மாதிரி. சரி போ போ.
டான்ஸ் ஆடினே போ தலைமலை வச்சு. ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது சாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாமி சாமி மாமி. சராயத்தை ஊத்து சென்னல தான் சாத்து, சராயத்தை ஊத்து சென்னல தான் சாத்து, ஏதண்ணி தொட்டி தேடி அது காலி பாட்டில்டா, பாட்டில் எடுத்து தலைமலை அடிப்பான், அப்புறம் உனக்கு காலி பாட்டில் குத்தலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எங்களை பயமுத்தி அடிக்க நினைச்சீங்கன்னா அவள் தான் நீங்க. சொரிஞ்சு விட்டு ஓடுறான்டா, ஓடுறான்டா வெளியே. நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம், எங்க மறைஞ்சிருக்கோம், பாட் லிஸ்ட்டுக்கு இஷ்டம் மாரி கிடைக்கிறோம், தமிழ் தான் பேசிக்கிறோம் நம்ம தெரியும். சரக்கு வேணா சொல்றான், மிலிட்டரி சாரி கூட ஆளுச்சு, எங்கட பவர் இருக்குடா, பவர் வாயினம் தரடா, மிலிட்டரி சாருக்கு எங்க வீட்டுல இருக்கு. அத நம்ம உனதான சொல்றேன் டைரக்டா. ஏய் எப்பா சாமி, சரி வேணா 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 கிளம்பலாம் கிளம்பலாம். இது போற அங்கேயும் பாட்டில் உள்ள பாட்டில் வச்சுக்கோ. ஓ பாட்டில் இருந்து மண்டே வச்சிட போறாங்க. ஆமா தேவை, டான்ஸ் வர ஆடிங்க, பேட் பேட் ஆளாகிறான். சரி ஓகேவா நைஸ். ஆக்சுவலாக நான் வந்து மெயின் சேனலுக்கு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன், பட் இன்றைக்கி கண்டென்ட்டே கிடைக்கல. அட்லீஸ்ட் எடுத்து வரைக்குமாச்சும் நான் இதை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்புப்படி இந்த வீடியோ நீங்கள் வ்ளாக் சேனல் தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்றைக்கி வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறதே இல்லை. சில வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்குது. அது வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்களோட ஓட்டிங்க போடுங்க. நான் போடுறேன் இந்த மாதிரி ஃபெயிலியர் வீடியோஸ், நான் போஸ்ட் பண்ணாத வீடியோஸ். ஏன்னா அதில் கண்டென்ட்டே இருக்குது, உள்ளே போனோடனே ஏதாச்சும் தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அப்படி நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போயிடும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். திருதுரா திருதுரா அப்படி ஓடுறான், நைட் டிஷன் கேப்சர் இருக்கு, போயிட்டான் ஓட்டான் ஓட்டான் அவன், எடு கிளம்பலாம். எப்படி ஓடுறாங்க வித்தியாசமா நினைக்கல. ஸோ கைஸ், நாங்கள் வெளில வந்துட்டு பேசுகிறோம், அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சைக்கிள் கிட்ட மாட்டியிருப்போம் கொஞ்சம் இல்லைனா. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதுவாச்சும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சிது. பட் சில வீடியோஸ்லாம் நாங்கள் உள்ளே போகும்போதே சம்பவம் நடக்கும், அப்படியே வந்துடுவோம். இன்றைக்கி இந்த மாதிரி நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்து வந்த விஷயமே வேறு, பட் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு.
உள்ளே வரும்போதே எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி நமக்கு ஏதோ நெகட்டிவாக நடக்க போதே இல்லை, வீடியோ சொதப்போம், நீ நம்ம வெறுங்கையோடு தான் வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஐ எம் வெரி வெரி சாரி கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்டாக இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இவ்வளோ விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போஸ்ட் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன். நிறைய வீடியோ இருக்குது, பட் ஸ்டில் இது கொஞ்சம் கண்டென்ட் கிடைச்சதில்ல, ஆடியன்ஸ் தெரியும்ல. போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்னடா வீடியோவில் ஒன்றுமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் அப்பப்போ நடக்குது, என்னத்தை பண்ணுறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனிவே பட் சேஃபாக வந்துட்டோம், ஏன்னா இப்போது முன்ன மாதிரி இல்லை கைஸ். முன்ன வந்து ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்தேன், ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துடலாண்டா ஒரு கைன்ற மாதிரி இருந்தேன். இப்போ நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து நிறைய விஷயத்த வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன், நோ சொல்கிறேன் நிறைய விஷயத்துக்கு. ஃபஸ்ட்லாம் எல்லோரும் நோ சொல்லுவாங்க, நான் டே வாடா என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம், எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரே வெட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி போவோம். பட் இப்போ நானே இவனுக்கு போகலான்னா கூட நான் வேணான்னு சொல்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, இந்த நேரத்தில் நமக்கு உயிர் முக்கியம், நம்ம தெம்பாக இருந்தால் தான் அத்தத்து வீடியோஸ் பண்ண முடியும், உங்களை என்டர்டெயின் பண்ண முடியும். நிறைய நேரத்தில் இது எனக்கு தாட் வந்து ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நிறைய தாட். நான் சொன்ன மாதிரி என்னை நம்பி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இருக்கணும்ல, அதனால் சில விஷயங்களை வந்து நான் தவிர்க்கிறேன், அது நல்லதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனாலும் சில பேர் கமெண்ட்ஸில் என்ன திரும்ப சொல்லுவாங்க, வேஸ்ட் இன்றைக்கி வீடியோ மொக்க வீடியோ, வெரி வெரி டிசப்பாயின்ட், தெரியாமல் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், உன்னை விட அவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க இப்படின்லாம் கமெண்ட் போடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குன்னு வீடியோ எடுக்கிற எனக்கு தான் தெரியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபோர்ட் போட்டு தான் எல்லா வீடியோவும் பண்ணுறேன், பட் சம்டைம்ஸ் ஷிட் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி நடக்கும் தான், அதனால் அது என் கையில் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப சாரி இந்த வீடியோவில் உங்களை நான் டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களாம் வீட்டில் உட்காந்து நல்லா ஏசியில் உட்காந்துட்டு நீங்கள் ஜாலியாக சொல்லுவீங்க, பட் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்களே நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அவங்க அதை எதிர்பார்த்து தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான்ற லைன் வந்து அப்படியே நமக்கு செட் ஆகிற மாதிரியே தோணும், அதனால தான் சரி சொல்கிறவங்களே நான் தப்பு சொல்லலை, ஏன்னா நீங்கள் அதை எதிர்பார்த்து தான் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன கவலை. அதேமாரி எனக்கு எதாவது ஆகிடுமோ சேஃபாரு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ அன்பு உங்களுக்கு கொடுத்தாலும் பத்தாது, ஏன்னா நீங்கள் வந்து எனக்காக வீடியோ பார்க்குறீங்க, என் கண்டென்ட்டையும் தாண்டி நான் சரத்காக பார்க்குறேன், சரத்தோட எஃபர்ட்காக பார்க்குறேன். இன்னி வரைக்கும் நிறைய பேர் நான் என்ன வீடியோ போட்டாலும் அது நல்லா இருந்தாலும் சரி, த்ரில்லாக இருந்தாலும் சரி, த்ரில் இல்லைனாலும் சரி, பே இருந்தாலும் சரி, பே இல்லைனாலும் சரி, நான் சிம்பிளி சரத் அண்ட் டீமுக்காக இந்த வீடியோ பார்ப்பேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு இன்னி வரைக்கும் உங்களோட அன்பு பயங்கரமாக வாரி கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன், லவ் யூ ஸோ மச் கைஸ். உங்களோட இந்த அன்பு தான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு தொடர்ந்து ஓட வைக்குது, ஏன்னா எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாமல் இவன் இப்படியா அப்படியா எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க என்னை பிடிச்சி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, லவ் யூ ஸோ மச். என்னடா இதெல்லாம் சொல்லி புலம்புறானேன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோ ட்ராப் ஆயிருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, திடீர்னு எனக்கு இதெல்லாம் சொல்லணும், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இதெல்லாம் சொல்லிருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி எல்லா மேட்ச்லையுமே ஆறு பால் ஆறு சிக்ஸ்லாம் யாராலையும் அடிக்க முடியாது, அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இவங்களை கேட்போம். ப்ளஸ் அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாமே அவன் சொல்லிட்டான். இதே மாதிரி நாங்கள் எத்தனையோ நாள் வந்து சும்மா போயிட்டு சும்மாவே வந்திருக்கோம், நாங்கள் இங்கே மட்டும் இல்லை நிறைய லாங் ட்ராவல்லாம் போயிட்டு சும்மாவே போயிட்டு சும்மா வந்திருக்கோம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் வரும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இருக்கும், சம்டைம்ஸ் ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் திரும்பி வருவோம். நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எல்லா டைமும் வந்துருதா, எல்லா டைமும் வந்துருதான் கிடையாது, உங்களை மாதிரி நாங்களும் இப்போ பார்த்தீங்களா நிறைய இடத்துல வந்து ஏமாந்து வந்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் விலாக் சேனலில் வரும். நானும் ராகுலுமே ஒரு இடத்துக்கு வீடியோஸ் போனோம், எங்களை பத்து பேர் சுற்று போட்டாங்க கைஸ். அந்த இடத்துல என்ன முக்கியம், கண்டென்ட் முக்கியம், உயிர் முக்கியமாக உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் ராகுலும் வீடியோ பண்ண 10 நிமிஷம் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடல நாங்கள், அது இன்னும் எங்களோட சிஸ்டமில் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது கைஸ், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னும் எங்களோட கண்டென்ட் நாங்கள் 4 வருஷமாக சிம்பிளி சார் சேர்ந்து பண்ணோம்னா, இன்னும் 10 வருஷம் சேர்ந்து பண்ணனா, ஸோ சில இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, சில பேர் புரிஞ்சிக்கல, அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. சரி இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பீங்க. சேம் தான் பிரச்சனை, நான் இப்போ நான் சொல்லணும்னு நினச்சது அண்ணா சொல்லிட்டாரு, மீது வந்து ஜெகன்னா சொல்லிட்டாரு. ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எல்லா பெரிய பெரிய ஹீரோஸ் குட்டி குட்டி ஹீரோ அது எவ்வளோ பெரிய ஹீரோ எவ்வளோ ஆளாக இருந்தாலுமே அவங்களால வந்து எல்லா பாலுமே 6-4 அடிக்க முடியாது. ஒரு 2 வந்தால் ஒரு ஃப்ளாப் வரும், ஒரு 8 வந்தால் அந்த ஃப்ளாப் வரும். இது நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஃப்ளாப்பு. இந்த மாதிரி நாங்கள் இது நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 120 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த இந்த லொக்கேஷனை நீங்கள் எடுக்கணுன்றது. ஆனால் நான் சொல்லி காட்டுறப்ப ஒரு சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி சிம்பதி, ஆனால் இது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நடுவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, நேரில் பார்க்கும் போதும் வந்து எப்படி ப்ரோ நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே நடக்குது இல்லை. ஒரு நாங்கள் ஒரு வீக்கில் நாங்கள் மூணு டே நாங்கள் ஷூட்டுக்கு போனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஒருங்க நாங்கள் நினச்ச மாதிரி முக்காசு எடுக்க முடியும். அதுவுமே எடுக்கும்போது லாஸ்ட்டில் கிளைமாக்ஸில் வந்து போலீஸ் வந்து அவங்க சைடில் இருந்து என்ன பண்ணமோ சம்டைம்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நிறைய போஸ்ட் பண்ணாமல் நான் கேட்பேன், நான் இதெல்லாம் ஏன் வச்சுட்டுருக்கேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு 150-200 GB வந்து அன்வான்ட் ஃபுட்டேஜ் வச்சுட்டு இருக்காரு. நான் கேட்பேன் எதுக்கு நான் வச்சுருக்கேன், கிளியர் பண்ண நம்ம கேட்குற ஸ்பேஸ் இல்லைனா, இல்லை நான் எனக்காவது
ஒரு நாள் என்னுடைய பே ஃபேமிலிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன், அவங்கள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நான் இன்றைக்கி போகணும்னு பார்த்தேன், ஆனால் இல்லை நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது மாதிரி நிறைய நிறைய பெயின்ஸ் நிறைய பெயின் இருக்குது, பட் போதும் ஏன்னா நான் சொல்லணும்னு நினச்சிட்டு அண்ணா சொல்லிட்டாரு. ரியாலிட்டி கேஸ் கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ளே அப்பப்போ வந்து பார்த்தா தான் அதோட வழிகள்லாம் தெரியும். நாங்கள் வந்து சூப்பர் ஹீரோஸ் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்றும் இந்த டிவி ஷோஸ்லாம் பண்ணுறாங்களே மைக் ப்ரோடே நீ இது பண்ணி போலீஸ் வந்தாலும் பார்த்தோம். வி ஆர் ஃப்ரம் நார்மல் பீப்புள், நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு வந்து இப்போ எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடி ஓடுறவங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் இல்லை இடத்துல வந்து அமைதியாக போடுறவங்க, நாங்கள் வந்து ரவுடிஸ் கிடையாது, நார்மல் பசங்க. ஸோ நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஸோ எங்களை பிடிச்சி பார்க்குறவங்க மச்சான் சொன்ன மாதிரி எப்பவுமே எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு இதை விட இன்னும் சூப்பர் சூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் நிறைய இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ண போகிறோம். சரத்தை வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்ல போகிறோம். தமிழ் சினிமாவில தமிழ் இண்டஸ்ட்ரியிலே படாத அளவு நாங்கள் பண்ண போகிறோம். அது அப்டேட்லாம் வரப்போகுது, இன்னும் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ கிளம்பிடலாம் மச்சா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிம்பிளி சரத் அண்ட் டீம்.